ஜெர்மனி டிகேஎஸ் வெஸ்போர்டின் புதிய கிளை செப்டம்பர் 19ஆம் தேதி வியாழக்கிழமை டோர்ட்முண்ட் நகரில் பிரம்மாண்டமாக உதயமாகிறது. சாஜித் பிரேமதாச தொடர்பில் ரணிலுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுரை. மணிச்சின்னத்தை கைவிடும் ஜேவிபி. தேசிய வேட்பாளர் ஒருவரை பரிந்துரை செய்ய சபாநாயகர் முனைப்பு. புலனாய்வுத்துறை அரசியலில் இருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். வேட்பாளரை கட்சியின் செயற்குழுவை தீர்மானிக்கும் பிரதமர். 10 நாட்களுக்குள் வெளியாகிறது அதிபர் தேர்தல் அறிவிப்பு. ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜரானார் ரணில். சஜித்துக்காக குரல் கொடுக்கும் முக்கிய அமைச்சரின் பதவிக்கு பிரதமர் முன் பகிரங்க கோரிக்கை. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியாருக்கு மைத்திரி வெளியிட்ட ரகசியம். கவலைக்கிடமாக மாறியுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் நிலை. ஐக்கிய தேசிய கட்சியின் அறிவிப்பிற்காக காத்திருக்கும் சுதந்திர கட்சி. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் பதவியை சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கிவிட்டு ரணில் விக்ரமசிங்கே அதே பிரதமர் பதவியில் இருக்குமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துசார் இந்துனில் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவு தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமைச்சர் சஜித் பிரேமதாசா ரணில் விக்ரமசிங்கவினதும் கரு ஜெயசூரியவினதும் ஆதரவுடன் ஜனாதிபதி வேட்பாளராக வர வேண்டும் என்பதே கட்சியின் எதிர்பார்ப்பாகும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜேவிபி கட்சி மணிச்சின்னத்தை கைவிட்டு புதிய சின்னத்தில் இம்முறை தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசியல் பீட உறுப்பினர் லால்காந்த் இதுபற்றி தகவல்களை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது கட்சி மணிச்சின்னத்தில் போட்டியிடாது என அவர் கலேவ புவப்பிட்டிய பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று உரையாற்றிய போது தெரிவித்துள்ளார். பல தன்னார்வ அமைப்புகள் ஜேவிபியுடன் இணைந்து கொண்டுள்ளதால் பொதுவான ஓர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியாக தெரிவானாலும் நிச்சயமாக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு மார்ச் மாதமளவில் பொது தேர்தல் நடத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி என்ற அரசியல் அமைப்பின் ஊடாகவே ஜேவிபி தேர்தலில் போட்டியிடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியையும் பிரதமரையும் கௌரவ என அழைப்பவர்கள் முட்டாள்கள் மட்டுமே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியில் ஏற்பட்டுள்ள ஜனாதிபதி வேட்பாளர் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர தேசிய வேட்பாளர் ஒருவரை பரிந்துரை செய்ய சபாநாயகர் கரு ஜெயசூரிய முனைப்பு காட்டி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தல் முடிவுடனேயே நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிக்கும் நிபந்தனையுடனேயே இந்த தேசிய வேட்பாளர் யோசனை முன்வைக்கப்பட உள்ளது. இந்த யோசனைக்கு ஜேவிபியும் ஆதரவளிக்கும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தரப்பினர் நம்புவதாக தெரிய வருகிறது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிக்க ரணில் முன்வைத்த யோசனையை மஹிந்த ராஜபக்சே ஏற்கனவே நிராகரித்துவிட்டார். தமது கட்சியின் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இது சாத்தியமாகாது என்றும் மஹிந்த ராஜபக்சே அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய பாதுகாப்பு கருதி இலங்கையின் தேசிய புலனாய்வுத்துறை அரசியலில் இருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டுமென அமைச்சர் பட்டாலி சம்பிக்கரணவக்கு தெரிவித்துள்ளார். செய்தி சேவை ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூறுகையில், நாட்டில் இன்று புலனாய்வுத்துறை அரசியலுக்கு முக்கியத்துவம் வழங்குகிறது. இதனால் தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படுகிறது. எனவே தேசிய புலனாய்வுத்துறை அரசியலில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க வேண்டியது அரசாங்கம், அரசியல் கட்சிகள் மற்றும் முஸ்லிம் சமூகம் என்பனவாகும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட நினைக்கும் அனைவரும் வெற்றி பெறும் கொள்கை திட்டங்களை முன்வைக்க வேண்டுமென பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர்களின் அனைத்து காரணிகளும் முழுமையாக பரிசீலனை செய்யப்பட்டதன் பின்னரே ஜனாதிபதி வேட்பாளரை கட்சியின் செயற்குழு தீர்மானிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்குகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு தேர்தலில் வெற்றி பெற முடியாது என கூறிய பிரதமர், அதற்காகவே சிறந்த வேலை திட்டங்கள் தற்போது எதிர்பார்க்கப்படுகின்றது எனவும் தெரிவித்துள்ளார்.
அடிப்படையில் வேட்பாளர்களினால் முன்வைக்கப்படும் வேலை திட்டங்கள் ஆராயப்பட்டதன் பின்னரே கட்சியின் செயற்குழுவினால் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்றும் ரணில் தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் சிவில் அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கிடையிலான சந்திப்பின் போதே பிரதமர் இதனை கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நாள் மற்றும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் கால எல்லை அடங்கிய சிறப்பு அரசிதழ் அறிவிப்பு அடுத்த 10 நாட்களுக்குள் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரியா தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தல் நடத்தப்படவுள்ள நாள் மற்றும் வேட்புமனுக்களை கோரப்படும் அறிவிப்பு என்பன ஒரு அரசிதழில் வெளியிடப்பட வேண்டும். இந்த அரசிதழ் அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டு 16 தொடக்கம் 21 நாட்களுக்குள் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு பௌர்ணமி விடுமுறை நாளிலோ அல்லது அரசாங்க விடுமுறை நாளிலோ வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ளவோ தேர்தலை நடத்த முடியாது என அதிபர் தேர்தல் சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட 4 தொடக்கம் 6 வாரங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. அத்தகைய தேர்தல் நடத்துவதற்கு பொருத்தமான நாள் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடி தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று ஆஜராகியுள்ளார். 2015 ஜனவரி தொடக்கம் 2018 டிசம்பர் மாதம் வரை அரசு நிறுவனங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடி தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்ட அழைப்பிதழின் பேரில் பிரதமர் தற்போது அந்த ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். விவசாயத்துறை அமைச்சை பராமரித்துச் செல்வதற்காக ராஜகிரியவில் அமைந்துள்ள தனியார் கட்டிடம் ஒன்றை பெற்றுக்கொண்டவை தொடர்பிலான முறைப்பாடு ஒன்றுக்கு அமைய பிரதமருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தனக்கு நிதியமைச்சர் பதவியை தந்தால் நாட்டின் நிதி நெருக்கடிக்கு தீர்வை பெற்று தருவேன் என்று அமைச்சர் தயா கமகே தெரிவித்துள்ளார். சமூர்த்தி அபிவிருத்தி அதிகாரிகள் 5000 பேருக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வு அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நிதியமைச்சின் செயல்பாடுகள் செயலற்ற விதத்தில் இடம்பெறுகிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் யாழ்ப்பாணம் சென்றிருந்த போது இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் நிதியமைச்சர் மங்கள சமரவீர கலந்து கொள்ளாமல் புறக்கணித்திருந்தார். சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதி வேட்பாளராக கொண்டுவர வேண்டும் என மும்முரமாக ஈடுபட்டு வருபவர்களில் நிதியமைச்சர் மங்கள சமரவீரவும் ஒருவராவார். அத்துடன் சஜித்தை ஆதரித்து மாத்தறையில் பெரும் பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்தியவரும் நிதியமைச்சர் என்றே கூறப்படுகிறது. இந்நிலையில் நிதியமைச்சரை தன்னிடம் தருமாறு அவர் பிரதமர் முன்பே கேட்டுள்ளார். இந்த நிகழ்வு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இடம்பெற்றிருந்தது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரும் பெரும்பான்மை பலத்தினை பெறமாட்டார்கள் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளுக்கமைய எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரும் 40% வாக்குகளை பெற முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவு இல்லாமல் அது சாத்தியப்படாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சமகாலத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதி தேர்தலுக்காக தூதரக அலுவலகங்களுடன் கலந்துரையாடல் மேற்கொள்கின்றன. எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் கலந்துரையாடப்படவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் தொடர்ந்தும் நாடாளுமன்றத்தில் நீடிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் சபாநாயகரிடம் வழங்கிய கடிதமே காரணம் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சி உறுப்பினர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த தகவல்களை வெளியிட்டிருந்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை தெய்வு செய்வதில் இருக்கும் இழுபறி நிலை காரணமாக ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதி தேர்தல் வெற்றி தூரமாகிச் செல்கிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் செயலாளர் திஸ் அதநாயக தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய நிலை மிகவும் கவலைக்குரியது. கட்சிக்குள்ளால் பேசி வேட்பாளரை தெரிவு செய்வதன் மூலம் பிரச்சினைக்கு தீர்வை காண முடியும். கட்சியின் செயற்குழு என்பது மக்களின் கருத்துக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இடம். எதிர்தரப்பினருக்கு முகம் கொடுப்பதற்காக கட்சி ஒற்றுமையாக ஒரு கட்சியாக செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தமது வேட்பாளரை அறிவிக்கும் வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தமது வேட்பாளரை அறிவிப்பதற்காக காலத்தினை நீட்டிக்கும் என அந்த கட்சி தெரிவிக்கிறது. அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சேஷன் சாமசிங்க குறித்த தகவலை சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரணதுங்கவின் யோசனைக்கமைய ஐக்கிய தேசிய கட்சி செயல்படுவதாகவும் அதன் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியினர் வேட்பாளரை நிறுத்தும் வரை தாம் பொறுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்ந்தும் தாமரை மொட்டினருடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சேஷன் சமசிங்க தெரிவித்துள்ளார்.